வெல்கம் பேக் டு ப்ளூ அப் டிவி. இன்றைக்கி நாம் பல்லில் படிஞ்சிருக்கோம் அந்த கறைகளை ஈஸியாக எப்படி நீக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு எதுவுமே இதுக்கு கிடையாது. ஸோ அது எந்த கறையாக இருந்தாலும் சரி, அது மஞ்சக்கறை, கருப்பு கறை, சிவப்பு கறை, அது எதனால் எது யூஸ் பண்ணி ரொம்ப காலமாக இருந்தாலும், இது சொல்ல போகிற இந்த ரெமெடியை வந்து போட்ட உடனேயே இன்ஸ்டண்ட்டாக அப்போவே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவைப்படுற பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு, அது எதுவாக எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கோல்கேட் காமிக்கிறேன், நீங்கள் பெப்சிலண்டாக கூட யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. ரெண்டாவதாக தேவைப்படுற பொருள் சால்ட்டு, அதாவது உப்பு. உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்க வேண்டாம். மூணாவதாக தேவைப்படுற பொருள் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் ஜென்ரல் ஸ்டோர்ஸில் எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க. அது எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு சிட்டிக்கு அளவு தான் யூஸ் பண்ணணும். அது அதை விட ஜாஸ்தியாக எதுவும் போட்டுறாதீங்க, கம்மியாகவும் போட்டுறாதீங்க, கரெக்டாக ஒரு சிட்டிக்கு அளவு போட்டால் போதும். நாலாவதாக தேவைப்படுற பொருள் வந்து எலுமிச்சை பழம், அதாவது லெமன். லெமன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 8-10 ட்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சொட்டு சொட்டாக போடுங்க. ஸோ லெமனில் உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ கறைகளை எடுக்கிறதுக்கு இது தான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து இந்த கலவையோடு சேர்ந்து இது எடுக்க ரொம்பவே உதவும். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நுர மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி நுர வரும்போது இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நுர வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அந்த ப்ரஷ்ஷில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதில் அழகாக வந்து வெள்ளையாக நுரையாக வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்கள் பல்லில் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து இது ப்ரஷ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பல்லுக்கு உள்ளே பல்லுக்கு வெளியே அதுக்கு எந்த சைடாக வேணாலும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் கரை இருக்கோ நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய்க்கோப்பிளிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக அப்போ உங்களுக்கு ஸ்பாட்டில் ரிசல்ட் தெரியும். பல பல்லுன்னு ஒயிட்னிங்காக உங்கள் பல் வந்து ஷைனிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாரனா புதுசாக பார்க்க போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு புதுசாக போகும்போது அந்த இடத்துல நீங்கள் நல்லா ஸ்மைலியாக வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த செய்முறை மாதத்தில் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை செஞ்சால் போதும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ செஞ்சால் போதும். ஆனால் அப்பப்போ டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இதை யூஸ் பண்ணணும், இல்லைனா மாதத்தில் ஒரு தடவை தேவைப்பட்டால் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இது யூஸ் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி, அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டு கிடையாது. ஒன் டைம் நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.